எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. உனக்கெல்லாம் தூக்கம் வருதோ இல்லையோ, கனவு மட்டும் கரெக்டா வந்துடும். ஐயோ, அது என்ன கனவுன்னு கேட்டா நீயே ஆடி போயிடுவமா. ஆடி போறேனா அமாவாசையா போறனாங்கறதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன கனவு கண்ட அத சொல்லு. நம்ம அண்ணி இல்ல அண்ணி. ஆமா, அவங்க என் கனவுல வந்து அண்ணன் காலில் விழுந்தாங்கம்மா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேலாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கோன்னு உங்க அண்ணன் சொல்லியிருப்பானே. எப்படிமா இது? சூப்பர் பவர்மா உனக்கு. சூப்பர் பவர். எங்க அம்மா அத்த பூஜை சாமா. மா என்னம்மா, நம்ம வீட்டுல எல்லாமே அதிசயமா நடக்குது. ஏன் கனவுல வந்த டயலாக நீ கரெக்டா சொல்ற? கனவுல வந்த அண்ணி மாதிரியே வீட்டுல ஒருத்தவங்க போறாங்க. ஏய் லூசு லூசு, அது அவதான்டி. அப்ப நான் கனவுல பார்த்தது அரகுற தூக்கத்துல பார்த்துட்டு கனவுன்னு உளறாத. அவ ராத்திரியே வந்துட்டா. அப்போ அண்ணியோட அம்மா போன்ல பேசணும் கனவு இல்லையா? ஏய் அறிவு கட்ட முண்டோ, எப்படி போன் வந்தது? என்ன சொல்லி தொலைஞ்ச? கனவுல அண்ணி. அது கனவுலயா நேர்லயான்னு சரியா தெரியலம்மா. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் போன் வந்துச்சு. மதி வந்துட்டாளான்னு கேட்டாங்களா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அவங்க வந்துட்டாங்க, ஆனா நீங்க தான் இன்னும் வரலன்னு சொன்ன. அறிவு கட்ட முண்டோ, ஏண்டி அப்படி சொன்ன? அவ இங்க வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தா ராத்திரி பூரா அந்த பொம்பளை தெரு தெருவா அலைய விட்டுருக்கலாம்ல. ஐயோ, எனக்கு எப்படிமா தெரியும்? அத நான் கனவுன்னு தான நினைச்சேன். போ, போய் சீக்கிரம் குளிச்சு தொலை. ஏய், தூக்கத்துல போய் செவத்துல குவத்துல முட்டிக்காத. என்னம்மா என்ன சொல்ற மருமக? அவ என்னடா சொல்றது? இனிமே எதுவா இருந்தாலும் நாம தான் சொல்லணும். இப்ப பாரு வேடிக்கை. மதி, ஏ மதி. அத்த சீக்கிரம் வாடிங்க. சொல்லுங்க அத்த. என்னடி இது? பூஜைக்கு வைக்க வேண்டிய தட்டை நல்லா விளக்கி வைக்க வேண்டாம். நல்லா சுத்தமா கழுவிதான் வச்சிருக்கேன் அத்த. என்னடா சோமு, உன் பொண்டாட்டி ராத்திரி வீட்டுக்குள்ள நுழையும் போது பூனை மாதிரி பம்பனா, இப்ப தட்டை ஏண்டி விளக்கலன்னு கேட்டா விளக்கம் சொல்லிட்டு இருக்கா? அத்த குடுங்க அத்த, நான் போய் விளக்கிட்டு வரேன். ஏய், நல்லா புளி போட்டு தேய்ச்சிட்டு வாடி. டேய், இவளை எல்லாம் இப்படியே வச்சிருக்கணும்டா. கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வெயி, மென்னியை பிடிச்சி கடிச்சிருவா. மதி, அந்த ஒரு தட்டை கலவருக்கு இவ்வளவு நேரம் அடி உனக்கு? சீக்கிரம் வாடி. என்னங்க அத்த? அப்படி வை, பிரிட்ஜ்ல பூ வச்சிருக்கேன் பாரு, எடு. சீக்கிரம் எடு. இதோ எடுக்கறேன் அத்த. மா, என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? குளிச்சியா இல்லையா? மா, நான் உன் பொண்ணுமா. சரி பேசாம இரு. கொண்டா. ஏய், நீ என்னடி பூ வச்சுக்கற? பூஜைக்கு போறவங்க மட்டும் வச்சா பத்தாதா? வீட்டுல இருக்கிற உனக்கு எதுக்கு? இவகிட்ட குடு. ஏ சித்ரா, வாங்கி வச்சுக்கோ. இந்த ஹேர்ஸ்டைல்க்கு பூ வைக்க கூடாது. வரஞ்சனா, வாங்கி வைன்னு சொன்னா வாங்கி வை. மூஞ்ச பாருன. டேய், நீ ஏன்டா மச மச நின்னுட்டு இருக்க? வா போலாம். அத்த, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கனா தோச்ச துணி எல்லாம் காய போட்டுட்டு நானும் வந்துருவேன். நீ எதுக்குடி அங்க? இல்ல, பூஜை அதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா சொல்றதுதான் கரெக்டு. அன்னைக்கு உங்க அம்மா வந்து ரஞ்சினி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்ப ரஞ்சினி உன்னை பார்த்தா கோவப்படுவா, தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த மாதிரி ஆசைல உனக்கு எதுவும் வரவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? என்ன கேக்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற? வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, அவங்க எல்லாம் சாப்பிடணும். மச மச நிக்காம ஆக்கி வை, தூங்கிட்டே இருக்காத. நன்றா, நம்ம போலாம். அனி. என்ன சித்ரா? என்னோட வளையல் டப்பா ஒண்ணு காணும், அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் வளையல் எல்லாம் இருக்குமே அந்த டப்பா தான். ஒரு நிமிஷம்.
இது வா. ஐயோ எப்படியா நீ? இதை எத்தனை நாள் எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? இந்த வீட்டுல எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனாலயாவது நீங்க இந்த வீட்டுலயே இருக்கணும். நீ வரேமா. மோகன் உனக்கு எனக்கு வேணக்கா. ஊர்ல யார் வீட்டுல கல்யாணம்னாலும் உனக்கு சந்தனம் மாறலதான். என்னடா தூங்கிட்டு இருக்க? சாரி அண்ணா. என்ன சொன்னாரு? அவர் அப்படியேதானே இருக்காரு. பாத்துட்டு வர. என்ன இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்கல்ல, அதை பார்க்க வேண்டாமா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, மண்டபத்து மேனேஜர் நம்ம சொந்தக்கார பையன்தான். அவன் ஃபோன் பண்ணியிருந்தான், கல்யாணம் அங்கே நடக்கிற மாதிரியே தெரியலையாம்ல. என் எதிரிக்கு கஷ்டங்கிறத கேட்டு சந்தோஷப்படுற மனநிலைமையில இப்போ நான் இல்லை. மாலதி, மாலதி. அப்பா வரேன்பா. சொல்லுங்கப்பா. வெளியில் அந்த மோகன் இருப்பான், அவனை கொஞ்சம் கூப்பிடு. சரிப்பா. மோகன் அப்பா கூப்பிடுறாரு. தோறங்க. ஏப்பா, நேற்று ராத்திரி நீ அவனும் தானே ஒன்னா போனீங்க? ஆமாப்பா. இன்னும் வரல, எங்க போயிருக்கான்? எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுப்பா. நீ பொய் சொல்றதுனால யாருக்கு எந்த நல்லதும் நடக்காது, உண்மையை சொல்லு. நீங்க வேற, ராத்திரி பூரா தனியா கூட்டு போய் கெஞ்சி கூட பார்த்துட்டேன், அமக்கு நீ மாதிரி இருக்கான், எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். நிஜமாவே ராத்திரி நீ கூப்பிட்டோம்னு நான் வந்துட்டேன்ப்பா. அவன் தனியா தம்ப போனான், அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னங்க அந்த ஆளுங்க ராத்திரில வீடு பூந்து எப்படிலாம் கலாட்டம் பண்ணாங்க? ஒருவேளை வழியில வந்து நம்ம புள்ளைய புடிச்சிட்டு போயிருப்பாங்களோ? போய் ஒழியட்டும். என்ன நடந்துச்சு முழுசா தெரியாம நாமளா ஒண்ணு பேசக்கூடாதுல்ல? இனிமேல நடக்கிறதுக்கு என்னன்னு இருக்கு? முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. நீங்க எப்படியே இருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே இருக்காங்க பாருங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாபுவை பத்தி விசாரிக்கலாம். இப்ப போங்கண்ணே, போய் ரெடி ஆகுங்க. சரி, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சட்டுப்பட்டுன்னு ரெடி பண்ணு. போலீஸ் போறாங்க. ஹலோ, உங்க பையன் தானே பாபு? ஆமா. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மொத்தமா வந்து வண்டியில ஏறுங்க, ஸ்டேஷன் போகணும். வாங்க. சார், இவங்களை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர் பொண்ண இவங்க பையன் கடத்திட்டு போயிருக்கான் சார். சும்மா அவங்க வேணும்னே பொய்யா புகார் கொடுக்கறாங்க. அவங்க பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? சார், நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர் தானே? இவங்க பையன் எதுக்கு சார் பெரிய இடத்துல வம்பு வச்சுக்கிறான்? சார், ஏதோ லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு, ஆனா நம்ம பையன் அவளை கூட்டு போல. யார் சொன்னா? அவன் தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இவரை கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட ஸ்டேஷன்ல வைக்க சொல்லிட்டாங்க. எப்போ அவன் பொண்ணை கூட வந்து ஒப்படைக்கிறானோ அப்பதான் இவங்களை வெளியே விட சொல்லி மேலிடத்துல உத்தரவு. என்ன சார் மேலிடம் மேலிடம்னு பயமுறுத்துறீங்களா? நான் பயமுறுத்துறேனா? போன் பண்ணி தரேன், வேணா பேசுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு சார். இத பாருங்க, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் மரியாதையா வந்துட்டீங்களா, நானும் டீசெண்டா நடந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். என்ன சார் பேசுறீங்க? விடுங்க சார், நான் வரேன் சார். இப்படிப்பட்ட தருதலையை பிள்ளையா பெற்றதுக்கு என்னை தூக்குல கூட போடுங்க சார். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சார் பாவம் பண்ணாங்க, அவங்க எதுக்கு வரணும்? அவங்கள விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது சார். குடும்பத்தோடு அவங்களெல்லாம் மொத்தமாக கொண்டு போய் வச்சாதான் உங்கள் பையன் அந்த பொண்ணை கூட வந்து ஒப்படைப்பான். அதனால தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வாங்க, எல்லாரும் வண்டியில் ஏறுங்க. வாங்கம்மா. நீங்கள் போங்கண்ணே, வாங்க. நான் பின்னாடியே லாயரோட வரேன். சரிங்க, வாங்கம்மா வாங்கம்மா. சார வர வேண்டாம்னு சொல்லுங்க.
பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயம் நேர்ல வந்து சொல்றேன். சார், சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல சார். பேசாம கேட்ட போட்டு சொல்லிடுவா, ஏன்னா உள்ள வந்து பேசினா உங்களுக்கும் கஷ்டம். செக்யூரிட்டியை விட்டு மேரேஜ் கேன்சல் சொல்ல சொல்லிடுறேன் சார். ஐயோ, பாவி மக இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே, இப்படி குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு தான் என் வயித்துல வந்து பொண்ணா பிறந்தாளா? ஐயோ ஐயோ, பெத்தவங்களை பத்தி இந்த பொண்ணுங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறதே இல்ல. பாருங்க, துரையனை எவ்வளவு வேதனைப்படுறாரு. சஞ்சய், நாங்க கிளம்பட்டுமா? மன்னிச்சிருங்க, எதிர்பாராத விதமா இப்படி நடந்துருச்சு, எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, அப்பா கிட்ட சொல்லிருங்க, நாங்க கிளம்ப. சரி. கல்யாணம் பண்ண ஓடி போச்சான், அதனால கல்யாணம் நின்னு போச்சு. ஏய், வாடி சொல்றாரு. அதாங்க, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. யார்கிட்ட கேக்குறது, என்ன பண்றது? சுபாஷ், அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட அள்ளிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிட்டான், ஆனா ஒரு யூஸும் இல்ல. அவங்களுக்கே அவன் எங்க இருக்கான்னு தெரியல. சாரி சுபாஷ், இனிமே செய்யறது ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே சார், நீங்க கிளம்புங்க. சாரி சுபாஷ், நான் கிளம்புறேன். டேய், அத்தை கூப்பிடுங்க, அம்மாவை பத்திரமா கார்ல ஏற சொல்லுங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல ஏத்துங்க. ஓகேடா. அப்பா, வாங்க போலாம். சரி. இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனிமேல் உங்க பொண்ணை என் கண்ணில் பற்றாம பாத்துக்கோங்க. பா, போலாம்பா. இருடா. ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனி, இன்னும் உயிரோட இருக்க. ஒரு ஓடு காலையை பெற்றிருக்கே, கேவலமா இல்ல? இப்படி ஒரு ஓடு காலையை பெற்றுட்டு என் வீட்டுல சம்மந்தம் பேச வந்துட்ட. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக இவங்க கூட எல்லாம் சம்மந்தம் வச்சுக்கலாமா? அண்ணன் சொத்தை திருடி சேர்த்தவன் தானே இவன். அப்புறம் இவனுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? தராதரம் தெரியாம விழுந்துட்டீங்க. வாங்க போலாம். மனசு தளர விட்டுறதப்பா, மனசு தளர விட்டுறது. என்னங்க, இனிமே இந்த ஊர்ல யாரு என்ன மதிப்பாங்க? என்ன பாவம் பண்ண, என்ன பாவம் பண்ண? நீங்க எனக்கு தப்பு பண்ணீங்க, இதெல்லாம் அந்த கேடு கட்ட சுந்தரியால வந்ததுங்க. ஒரே நேரத்துல உங்க மூணு பேரையும் வாரி கொடுத்து கதற போறா பாரு. இது நடக்கும்டா, இது நடக்கும். என் முன்னாடி நிக்காத. என்ன பண்றது, படிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் இருக்கு.
இவ்ளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம துரையனோட அண்ணியாமே. அதான் அந்த சுந்தரி. துரையன்னா பாவம்யா, அவர் இனிமே எப்படி வெள்ள தலை காட்டுவாரு? வருஷ கணக்கா காத்திருந்து நேரம் பார்த்து நல்லா பழி வாங்கிட்டாங்க சுந்தரி அக்கா. நீங்க போங்க சாமி, இப்போ வந்துருவாங்க. டைம் என்னடாச்சு? டைம் 8:30 டா.